விவசாயிகள் தற்போது வேளாண்மை மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பையும் சார்பு தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறைந்த முதலீட்டில் தினசரி வருவாய் கிடைக்கும் மாடு வளர்ப்பில் பெரும்பாலான விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அத்தகைய மாடுகளில் இளம் கன்றுகளுக்கு மழை மற்றும் குளிர்காலத்தில் ஏற்படும் காலநிலை மாற்றத்தால் உடல் ஆரோக்கியம் குறைவதோடு பல்வேறு நோய் தாக்குதல்கள் ஏற்படுவதால் தடுப்பு முறைகளை கையாள்வது அவசியமாகும். அந்த வகையில் இளம் கன்றுகளுக்கு மழை மற்றும் குளிர்காலத்தில் ஏற்படும் நோய்கள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். பொதுவாக உலகத்தோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடையதால் புவி வெப்பமடையதால் மனுஷனுக்கு மட்டும் இல்லை கால்நடைகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா கறவை மாடுகளில் இளங்கன்றுகள் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு இந்த டைம் இந்த சீசனில் தான் வந்து நிறைய இரண்டு நோய்கள் மிக முக்கியமான நோய்கள் ஏற்படுது. இன்னொன்று இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இந்த மழை மற்றும் குளிர்காலத்தில் தான் கன்றுகளின் பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே போல் இறப்பு விகிதமும் இந்த காலகட்டத்தில் தான் அதிகமாக இருக்கும். கன்றுகளுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெண்டு நோய்கள் அதிகமாக தாக்கும். ஒன்று வந்து கழிச்சல், இன்னொன்று நிமோனியா என்று சொல்லப்படுகின்ற நுரையீரல் அழற்சி. முதல்ல கழிச்சல் எதனால் ஏற்படுது, அதனை என்னென்ன வழிமுறைகள் இருக்குது தடுக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். கழிச்சல் கன்றுகளுக்கு பொதுவாக கழிச்சல் ஏற்பட காரணம் என்று பார்த்திங்கன்னா அதற்கு தரக்கூடிய பாலின் அளவை விட அதிகமாக நம்ம தரும் பட்சத்தில் கன்றுகளுக்கு கழிச்சல் ஏற்படும். சராசரியாக ஒரு கன்றுகளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் தரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3-4 லிட்டர் பால் தரணும். அந்த பால் என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் ஒரு அட் அ டைமில் வந்து தரதால தான் கன்றுகளுக்கு வந்து கழிச்சல் ஏற்படுது. ஸோ ஒரு நாளைக்கு தர வேண்டிய பாலை 3-4 லிட்டர் 3 வேளையோ அல்லது 2 வேளையோ சரிசமமாக பிரித்து தர பட்சத்தில் கன்றுகளுக்கு கழிச்சல் ஏற்படாமல் தடுக்கலாம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கன்றுகளுக்கு ஒட்டுண்ணிகளால் கழிச்சல் ஏற்படும். இதை தடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முறையான பூச்சி மருந்தினை நம்ம தர வேண்டும். கன்றுகளுக்கு எப்போ பூச்சி மருந்து தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வாரத்துக்குள்ளே முதல் பூச்சி மருந்தை வந்து கன்றுகளுக்கு தரணும். அதுக்கடுத்தபடியாக முதல் 6 மாதங்களுக்கு 1 மாத இடைவெளியில் கன்றுகளுக்கு தொடர்ந்து பூச்சி மருந்தினை தர வேண்டும். இவ்வாறு செய்யும் பட்சத்தில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் கழிச்சலை நம்ம தடுக்க முடியும். அடுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகளால் கழிச்சல் ஏற்படும். நுண்ணுயிரிகள் பார்த்திங்கன்னா வைரஸ் பாக்டீரியா என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுயிரிகள்னால் கழிச்சல் ஏற்படும். இந்த மாதிரி கழிச்சலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல கன்றுகள் வந்து அந்த கண்டிஷன்லேருந்து க்யூர் ஆகுனா நம்ம கால்நடை மருத்துவரின் உதவியை அணுக வேண்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இரண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் அழற்சி ஆர் நிமோனியா. இதனாலும் கன்றுகள் வந்து இறப்பீடு வந்து அதிகமாக இருக்குது. நிமோனியா இந்த கண்டிஷன் எப்போ அதிகமாக வரும் பார்த்திங்கன்னா கன்றுகள் வந்து ஃபுல்லாக மழையில் நனைஞ்சாலோ இல்லை அதிகமான குளிர் தாக்கப்பட்டாலோ நுரையீரல் அழற்சி போன்ற ப்ராப்ளங்கள் வரும், போன்ற ரீசன் வரும். ஸோ இதில் வந்து இதில் நோய் அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முதல்ல சளி இருக்கும். கன்றுகள் வந்து வாயை திறந்து மூச்சை விடும். இன்னொன்று கன்றுகள் வந்து சோர்ந்து ஒரே இடத்த படுத்துக்கும். ஸோ இந்த இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே வந்து தடுக்கலாம். முதல் வழிமுறை நார்மலாக நம்ம வந்து மாடை கண்ணுக்குட்டியை வந்து எப்படி இருக்கும் மாட்டோட திறந்த வழி கொட்டைகளில் வந்து அடைச்சிடறோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சாவோ குளிரோ வந்து ஈஸியாக வந்து கன்றுகளை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ மழை மற்றும் குளிர்காலத்தில் கன்றுகளுக்குன்னு ஒன்று தனி கொட்டைகை இல்லை அதே கொட்டைகளை ஒரு சின்ன ஏரியாவை வந்து 4 பக்கமும் அடைச்ச மாதிரி வச்சோம்னா கன்றுகள் வந்து சாரலிருந்தோ இல்லை அதிக குளிரிலிருந்தோ பாதுகாக்கலாம். இரண்டாவது வந்து மழை காலத்தில் தரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா காய்ந்த வைக்கோல் இருக்குது பார்த்திங்களா, வைக்கோலை வந்து போட்டுட்டு அது மேலே கன்றுகளை வந்து படுக்க விட்டோம்னா கன்றுகளுக்கு அதிகமான ஈரப்பதம் தாக்காமல் இருக்கும். இதையும் தவிர்த்து ஜனவரி இந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிர்காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கோழிகளுக்கு நார்மலாக அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம்னா செயற்கை முறையில் லைட் தருவோம். லைட் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் வெப்பத்தை தருவோம். அது எப்படி வந்து தருவோம்னா நார்மலாக நம்ம குண்டு பல்ப் இருக்குது பார்த்திங்களா, அந்த குண்டு பல்ப்பை வந்து போட்டு விட்டாவே அது ஒரு குறிப்பிட்ட வெப்ப அளவை வந்து உண்டாக்கும். அது வந்து கன்றுகளுக்கு இதமாக இருக்கும். ஸோ ரொம்ப குளிர்காலமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து குண்டு பல்புகள் மூலம் செயற்கை மூலம் வந்து ஒரு வெப்பத்தை தந்தாலும் கன்றுகளுக்கு வந்து இந்த மாதிரி அதிக குளிரால் மழையிலிருந்து வந்து இதை ஒரு கம்ஃபர்டபுளான என்வாயன்மெண்ட்டாக நம்ம தர முடியும். இதை தவிர்த்து
ஒரு இளங்கன்று வளர்ப்புறோம் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாவே அதிகப்படியான இறப்பு விகிதத்திலிருந்து தடுக்கலாம். ஒன்று, கன்றுகளுக்கு சீம்பால் தருதல். சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கன்று போட்டலேருந்து 5 நாள் வரைக்கும் வரும். ஸோ அந்த பாலை வந்து கன்ஃபார்மாக கண்டிப்பாக கன்றுகளுக்கு வந்து சரியான அளவில் நம்ம தந்தாவே அதன் நோய் தாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் வந்து கன்றுகளுக்கு அதிகமாக இருக்கும். சீம்பாலை வந்து அதே மாதிரி சீம்பாலை வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தரதான் அதை வந்து 3 வேளையாக பிரித்து தரணும் கன்றுகளுக்கு. அதுக்கடுத்து சீம்பாலுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கன்றுகளுக்கு மினிமம் 1 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால்னாவது மினிமம் 3 மாதங்களுக்கு வரை தர வேண்டும். அதற்கிடையில் அதற்கு கன்றுகளுக்கும் தேவையான அடர் தீவனம் இருக்கிறது. ஸோ உடற்சத்து குறைபாடு இல்லாமல் கன்றுகளை வளர்த்தாலே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து மிக முக்கியமானது வந்து மாட்டுக்கொட்டைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மாட்டுக்கொட்டைகளை சுத்தமாக வைத்திருக்கிறதுனா நம்ம ஜஸ்ட்டு நம்ம வந்து சாணியை க்ளீன் பண்ணுறதோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அது மாட்டுக்கொட்டைகளை சுற்றி நம்ம கிருமி நாசிகளை வந்து யூஸ் பண்ணோம். கிருமி நாசிகள் நம்ம மிக சீப்பாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்போட ப்ளீச்சிங் பவுடர். ஸோ 1 கிலோ சுண்ணாம்புக்கு 100 கிராம் ப்ளீச்சிங் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி வாரத்தில் 2 தடவையாவது அது கொட்டைகளில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்றுகளுக்கு பெரும்பாலான நோய்கள் வருவதில்லை. ஸோ இந்த மாதிரியான மெத்தடுகளை வந்து நம்ம தூய்மையான மேலாண்மை முறைகளை ஃபாலோ பண்ணாவே கன்றுகளிலிருந்து பெரும்பாலான இழப்புகளை வந்து குளிர் மற்றும் மழைக்காலங்களிலிருந்து பாதுகாக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி விஜயகுமார் அவர்களை 0808153575 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.